காலை வணக்கம். மறுபடியும் வில்லு வில்லு கா வில்லு தான் எடுத்து வந்திருக்கேன். என்னத்துக்குன்னா, இந்த வில்லு மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து இரண்டாம் நிலை ஆகும், செகண்டரி எவிடன்ஸ், ஒரிஜினல் இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா செகண்டரி எவிடன்ஸு நீங்கள் மார்க் பண்ணலாம். அதை சொல்லிவிட்டு மார்க் பண்ணணும், அதில் சொல்லிவிட்டு மார்க் பண்ணணும், பிளைன்லேயே சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்களோ அதில் சொல்லணும். இப்படிலாம் இருக்குது. அதில் வந்து அதர் சைடு அப்ஜெக்ஷன்ஸ் என்னென்னா, பென்ஷன் போடல அப்படின்னா அவர் 65 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை டிஸ்கஸ் பண்ணி பென்ஷன் போடணும்னு சொல்ல, அதனால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மார்க் பண்ணால் போடணும்னு ரேஷியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தொழிலில் ரொம்ப உதவும். இந்த வில்லு எப்படி ட்ராப் பண்ணுறது, அந்த வில்லில் வந்து அந்த உறவினர்களை பற்றி சொல்லாமல் விட்டுறதுனுடைய விளைவுகள் என்ன, அதற்கான ஆட்சேபனைகள் என்ன, அதெல்லாம் இருக்குது. வில்லை வந்து ப்ரொபேட் பண்ணும்போதோ, லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கும்போதோ அட்டஸ்டட் விட்னஸ்ஸும் இருக்கணும். ரெண்டு விட்னஸஸ் வந்து வில்லில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இருக்கணும். அதில் ரெண்டாவது ஒரு விட்னஸ் எக்ஸாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரைப் எக்ஸாம் பண்ணலாம், கூட இருந்து உதவி செய்த அட்வொகேட் கிளர்க்கு உதவி செய்யலாம். இவங்க யாரும் இல்லைனா கூட ஒரு டைப்பிஸ்ட் டைப் அடித்தவர் கூட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஆமாங்க நான் தான் டைப் அடித்தேன், அப்போ இவரும் இருந்தார், அதை வந்து படித்து பார்க்க நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் இன்வால்மெண்ட்டை அதில் காட்டி எவிடன்ஸை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் பென்ஷன்லேயே போட்டுடணும். ஸோ அண்ட் ஸோ டைப் ரைட்டரு அது அட்டாச் விட்னஸ்லாம் சேர்த்துட்டாங்க. ஏன்னா இதில் சக்ஸஸ்னாக ப்ரொபேட் பண்ணும்போது இந்த வில்லு ப்ரொபேட் பண்ணுறதுக்கு லா ஆஃப் லிமிட்டேஷன் இல்லைன்னாங்க, இருக்குன்னாங்க, கடைசியாக இல்லை, நீங்கள் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வச்சு எப்போ தான் போடலாம், எதுக்காக வில்லை ப்ரொபேட் பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்றதை காட்டிட்டு நீங்கள் போடலாம். சரி, இப்போ ஒரு தீர்ப்பு, இந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இது இதை வந்து பல்வேறு வழக்குகளில் வந்து எதெல்லாம் செகண்டரி எவிடன்ஸ் எப்படி மார்க் பண்ணலாம், இந்த வில்லை எப்படி டிஸ்பியூட் பண்ணலான்னு ஏரியா ஏரியாவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஜட்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து இந்த வில்லு சம்மந்தமான வழக்குகள் வரும்போது இந்த ஜட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதில் இந்த கோரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கேஸுக்கு தகுந்த மாதிரி வரும். அதை எடுத்து வச்சு படிக்கணும். ஒரு ஏரியா படித்து படித்து நீங்கள் இதுதான் டெவலப். ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 2666 இதில் தன்பத் வாசஸ் ஷியோராம் அவர் இறந்து போனால் துரு லீகல் ஆசன் போட்டிருக்கு. சக்சஸன் ஆக்ட், இந்தியன் சக்சஸன் ஆக்ட்டு 63, 69, எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 65C, 68 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவர் பிளைன்டிப் வந்து சூட் ஃபார் டிக்ளரேஷன், எனக்கு வந்து ஈக்குவல் ஷேர் பார்ட்டிஷனு அதெல்லாம் போட்டு எனக்கு பங்கு வேணும். அவர் வந்து ஜாட் கம்யூனிட்டி, பஞ்சாபில் ஒரு ஜாட் கம்யூனிட்டி சேர்ந்ததுனால அது பஞ்சாப் லா தான், கஸ்டமரி லா தான் அப்ளை ஆகும் அப்படின்றாங்க. அதனால் வில்லு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், வில்லு செல்லாது, கஸ்டமரி லாக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இப்போ அதர் சைடு என்ன சொல்கிறேன், இந்து சக்சஸன் ஆக்ட் வந்த பிறகு இந்த ஜாட் கஸ்டமரியில் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கோர்ட்டில் வந்து இவரோட சூட்டை தள்ளுபடி பண்ணுறாங்க, மேல்முறையில் அப்பீலட் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் செகண்ட் அப்பீலில் வந்து ஹைகோர்ட் வந்து டிகிரி பண்ணு, இந்த வில்லு வந்து சந்தேகத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வந்து ரத்து செஞ்சுட்டு கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை சரி பண்ணிடுறாங்க. இதில் வந்து நிறைய கேஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அது சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்ரிசியேட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து, இவர் வந்து இதுக்கு முன்னாடி சூட்டை போட்டிருக்காரு, அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பங்கு வாங்கியிருக்காரு அந்த பிளைன்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து அதனால் அவர் அந்த சொத்துலேருந்து விலகி போயிட்டார், இவங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதர் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மனைவியை பற்றி வில்லில் எதுவுமே சொல்லலை, அதனால் வந்து இந்த வில்லு சந்தேகத்துக்குரியது, அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு அங்கங்கே ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த 65 எவிடன்ஸ் ஆக்டை டிஸ்கஸ் பண்ணி இது ஒரிஜினல் காணாமல் போயிடுச்சு, தொலைஞ்சி போச்சுன்னா வேறு வந்து நீங்கள் வந்து செகண்டரி எவிடன்ஸ் ஃபைல், இதில் வந்து ஃபோட்டோ காப்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அதையும் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா,
இந்த எல்லாமே நீங்கள் போடும்போது அந்த லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இந்த அவர்மெண்ட்டை தான் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்கணும். அதனால் ட்ராப் பண்ணும்போது வில்லு ட்ராப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தானே அவன் சொல்கிறான்றதுக்காக வில்லு எழுதி வச்சுட்டு அதை வந்து அப்புறம் அது வில்லு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். அது இந்த வில்லு ப்ரொவைட் பண்ணும்போது லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் கிளியராக எல்லாத்தையும் போட்டு பண்ணணும். வில்லை நம்பர் கொடுத்து ஒரிஜினல் சைடுக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருந்தது. தேங்க்ஸ் டு சீனியர் கவுன்சில் காந்தி, அவருடைய அவர் வந்து பிரசிடெண்ட் ஆன பிறகு தான் நம்பவாலாம் அங்கே போகக்கூடிய வாய்ப்பு வந்தது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே திறமையாக ஒரிஜினல்ஸ் அவங்க டாமினேஷன் இருக்குது. அது வந்து அவங்க மேலே அச்சை வண்ண வேண்டுவன கேட்டி ஞானத்தை எல்லாம் நலிந்த முரல்வன அப்படின்ற மாதிரி மேலையார் செய்து மேலையெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுங்க இப்போ ஈக்குவலாக எல்லாரும் வந்து கேஸ் நடத்தி திறமையை காட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கேஸில் வந்து இப்போ அதனால் வந்து நீங்கள் அதை ஸ்டேட்மெண்ட் பண்ணிவிட்டால் டாக்குமெண்ட்டு மார்க் பண்ணுறது கஷ்டம். இதில் வந்து ஒரு அட்டஸ்டட் விட்னஸ் விசாரிக்கிறாங்க, ஒரு ஸ்க்ரைபு வக்கீல் வந்து நான் தான் எழுதணும். வக்கீல்கள் வந்து பத்திரம் எழுதுபவர், பதிவு பெற்ற பத்திரம் எழுத்தார், அவர் வந்து பத்திரத்தை போட்டு கையெழுத்து போட்டுக்கிறார். அது அவர் போடுற பத்திரங்கள் எல்லாமே வழக்கு சிவில் வழக்கறிஞர்களுக்கு அது வழக்கு தான். அதுலேருக்கு கண் ஏனோ தானோ கண்ணா பின்னா மண்ணா தென்னா எங்கள் அப்பா வீட்டு பெருசாளி காவிரியே கூவிரியே எங்கள் அப்பா வீட்டு பெருசாளி கண்ணா பின்னா மண்ணாத்த சோழரங்க பெருமாளேன்னு எதையாவது எழுதி வச்சுருவாங்க. வேறு யாராவது தான் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அர்த்தம் சொல்கிறது கோர்ட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் வந்து இறுதியாக அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பு வந்து கைகோர்ட்டுடைய உத்தரவு தப்பு, இது வந்து இது வில்லு செல்லும் ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் போட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மிகவும் நன்றி மோகனகிருஷ்ணன் அவர்களுக்கு. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு பார் கவுன்சில் தலைவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு எல்லாருக்கும் அவர் வானதி சீனிவாசனுக்கு வாழ்த்துக்கள். என்னால் வர முயலை கொஞ்சம் தூரம் ஒரு சைக்காலஜிக்கு இப்போ தான் நேற்று கொஞ்சம் வேகமாக நடந்த கோர்ட்டெல்லாம் இப்போ தான் வெளியே ஃப்ரீயாக வர போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நார்மல் ஆகிடுவேன். நான் என் சகோதரிக்கு உறுதுணையாக இருந்து வருகிற தேர்தலில் எதையாவது சாதிக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வோன்னு நம்பிக்கை கொடுக்குறேன். அது எனது தனிப்பட்ட கருத்து. இது வழக்கறிஞர்களுக்காக என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இங்கே இப்போ வந்து கோர்ட்லாம் ஃபுல்லாக திறந்துட்டிங்கன்னா சேம்பர் வந்து நீங்கள் வந்து டோக்கன் சிஸ்டம் போட்டு எங்களை அலோவ் பண்ணுங்கள். பார்ட் டைம் பீயிங் சேம்பர் அலோவ் பண்ண மாட்டிங்கன்னா கூட இந்த இமெயில் அனுப்பிச்சு பெர்மிஷன் கொடுத்து போல அந்த சேம்பரில் வந்து ஒரு சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் வச்சுருக்கீங்களே அவங்கக்கிட்ட இப்போ ஒரு பெரிய அதிகாரி யாராவது ஒரு ஆளை அங்கே டெபியூட் பண்ணி அவர் அலோவ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் வந்துடணும், 1 ஹவரில் வந்துடணும்னா நாங்கள் அந்த கட்டை எடுத்து இப்போ 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 ஆயிரக்கணக்கான கட்டு கேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் ஹவுஸில் இருக்கேன். எந்த கட்டு எப்படி எடுக்கிறது அதெல்லாம் சீரியலாக அடுக்கி பண்ணி, பிகாஸ் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சதுனால அது சீரியல் நம்பர்லாம் போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் இருக்கிற பேரில் ஆல்பாபெட்டிக்கலாக எழுதி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கட்டு எடுக்கிறோம். இப்போ இந்த கட்டை நாங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த கட்டை அங்கே வைக்கணும். அதனால் எங்களுக்கு வந்து அந்த கட்டு எடுத்து ஆர்கி பண்ணி பண்ணுறது வந்து வீட்டிலலாம் உடனடியாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த அடிப்படை அதையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்போ எப்படியும் இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் அதெல்லாம் சூப்பர்பன் ட்ரெயின்லாம் வேலை செய்யாதனால வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. பகுதியில் வசிக்கிற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு வந்துடுறாங்க. வெளியிலேருந்து வந்து வழக்கறிஞர்களுக்கு வந்து இன்னும் பயணத்தடை இருக்கிறது. இன்னும் ட்ரெயின்ஸ் எல்லாம் உள்ள அதனால் ஹைகோர்ட்டில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் இதுவும் கடந்து போகும் என்று தனியும் இந்த கொரோனா வேகம் என்று தனியும் நமது ஏழ்மையின் தாக்கம் என்று தனியும் இந்த கொரோனா வேகம் பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன விசேஷங்கள்?
டைம் 10 நிமிஷத்துக்கு பண்ணணுமா? வணக்கம்.